அதே மாதிரி இப்போ வந்து இந்த செருமையை வந்து ஒரு கொடுமையாக வந்து கற்பயிற்சி கொண்டு இருக்கானுங்கும் போது இதை எப்படி நம்ம பார்க்கணும் சொன்னால், இது தவறு, இவனுங்களை வந்து ஓட விட்டு இல்லை, பொதுமக்கள் முன்னாடி ஃபயர் பண்ணுன்றதெல்லாம் ஆத்தனை இருக்குது எனக்கு, 100 இருக்காது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் அவன் அவனாக இருந்தான்னா நிச்சயம் இந்த குற்றங்களெல்லாம் செய்ய மாட்டான், இந்த போதைகளுக்கு அடிமை ஆகிறானுங்க. இன்னைக்கு நீங்கள் சோசியல் மீடியா எடுத்துங்க, ட்விட்டர் எடுத்துங்கம்மா, அட்ரஸ் அவ்வளோ படங்கள் அப்படியே வீடியோக்காக போகிறோம், ஃபேஸ்புக் எடுத்துங்க, யூடியூப் எடுத்துங்க. இன்னைக்கு சோசியல் இந்த செல்ஃபோனை கையில் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு காலம் இருந்தது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் ஏதோ திருட்டுத்தனமாக ஒரு 10-50 பேர் சேர்ந்துட்டு எதுனா ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் உட்காந்து சீடியை போட்டு பார்ப்பானுங்க அட்ரஸ். இன்றைக்கி அம்மா இந்த பக்கம் படுத்துட்ருக்கா, அப்பா இந்த பக்கம் படுத்துருக்கா, நடுப்புற பொண்ணு உட்காந்து பாட்டி இது அட்ரஸ் ஃபிலிம் பார்க்குற நிலை இன்னைக்கு இருக்குது. ஐப்ரோன்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது எப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்குன்னா அந்த உடல் எவ்வளோ வலி இருக்கும், ஆப்ரேஷன் வயிற்றை கிழிச்சு குழந்தை எடுக்கணும்னா எவ்வளோ வலி இருக்கும், அந்த வலியை தாக்கு பிடிக்கிறதுக்காக அந்த ஐப்ரோன்ற ஒரு மாத்திரை. அது வந்து பெண்களுக்கு 3 மாத்திரை தான் போடுவாங்க, ஒரு பையன் 10 மாத்திரை போடுறான். இந்த மாத்திரையை போட்டுட்டு எவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணுறான், ஸ்டேஷனில் பிடிச்சி அவனை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, போலீஸு கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், ரத்தம் கொட்டும், ஜெயிலுக்கு உள்ளே வரான், ரத்தம் கொட்டும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், 4 நாள் போவோம். அதுக்கப்புறம் அவன் கத்தவன் பாருங்கள், ஜெயிலே அதிரும், ஏன்னா அந்த மாத்திரை அந்த அவன் போட்ட அந்த போதை போயிடும். அப்போ தான் அவன் நினைப்பான், ஐயோ எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணுறோம், என் கையை போய்ச்சிடா, என் காலு போய்ச்சிடான்னு அழுவானுங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் கடையில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10-20 அட்டை விற்பனை ஆகுது அந்த பிரசவ மாத்திரை, அந்த ஐப்ரோ மாத்திரை. அவனை கேள்வி கேட்டால் முடிஞ்சிச்சுங்க, பிடிச்சி அவனை கையை காலை உடைச்சி, அல்லது நீ உனக்கு யார் இது சப்ளை பண்ணுறான்னு பிடிக்கணுமா இல்லையா? அரசியல் வீரர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இந்தியாவையே திருப்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்வு பாண்டிச்சேரியில் நடந்தது. 13 வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சிறுமிகள் கற்பழி பண்ணும்போது உண்மையிலே ஒரு மனசுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்து, ரணமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது போன்ற கொடூர குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்கணும், இப்படியெல்லாம் மனசில் தோன்றுறது என்பது 100 விழுக்காடு உண்மையாக இருக்குது. அதே மறுபக்கம் ஏன் இந்த குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் சொன்னால், இதுக்கு காரணம் இந்த சமூகமும் ஒரு காரணியாக இருக்குது. நாம் இதை தவிர்த்துட்டு அந்த குற்றவாளிகளை மீது மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து அவனை கொல்லணும், அவனை தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை உடனே வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி அது எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அந்த மாதிரி இப்படி ஒரு கொடூரமாக இந்த ஒரு சிறுமியை அப்படி இருக்குன்றது. பட் இது ஏன்டா நடக்குது இப்படி? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் கூட இந்த தாம்பரமும் ஏதோ இந்த சைடு ரயில்வே ஸ்டேஷனில் தன்னுடைய காதலியை போகிற ரயிலில் வந்து தள்ளி விட்டு பரங்கிமலையில் தள்ளி விட்டுட்டான். அப்போ அதை பார்க்கும்போது மனசெல்லாம் பதிச்சது, எப்படி மனசு இருக்கும், தன்னுடைய காதலியை போய் தள்ளிட்டானே அப்படின்றது. பட் அதே நேரத்தில் அந்த பெண்ணு ஏன் இப்போ இப்படி ஒரு கொடூர மனப்பான்மையை ஏன் மாறினாங்க அப்படின்றது நான் யோசிக்கிறேன். யோசிக்கும்போது இன்றைய இந்த சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய நவீன அதாவது கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுமையாக இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போது முன்னாடியெல்லாம் காதலிப்பாங்க, காதல் காதலி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னவோ வந்துச்சு, ஃபஸ்ட்டு பெஸ்டியான், அப்புறம் க்ரஷ், ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷா, அப்புறம் ஃப்ரெண்டா, அப்புறம் பெஸ்டியா, அப்புறம் லவ்வா, அப்புறமா காதலியா. அப்போது ஒரு பெண் இவ்வளோ நிலை அடையும் போது நிச்சயம் வந்து ஆணால் வந்து அந்த நிலைக்கு போக முடியாது. அதாவது நான் இது ஒரு அடல்ட் பொண்ணை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சார், ஆனால் இந்த விஷயத்தில் வந்து வயசுக்கு வராத ஒரு குழந்தை தான், விளையாட்டுத்தனமான குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது தான். அதுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன், ஏன்னா நம்ம விரிவாக கொஞ்சம் பேசுவோம், ஏன்னா நம்ம சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டோம்னா புரியாது. இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு சொல்கிறேன். அப்போது அந்த க்ரஷ்ஷு, பெஸ்ட்டு, ஃப்ரெண்டு, காதலி இப்படின்னு வந்து தன்னுடைய வாழ்க்கையாக இன்னொருத்தில் வாழ முடியாமல், ஏன்னா எல்லாரும் ஒரே மனநிலையில் வேண்டாம் விட்டா விடுறா போயிடும்னு
போக மாட்டானுங்க. சில பேர் உண்மையாக கார் வச்சிருப்பான் பாருங்க. அப்போ அவனுக்கு அந்த குற்றம் செய்கிற அளவுக்கு கொடூர மனசை உண்டாக்கியது எதுனா அந்த காயங்கள் தான். அப்போ இந்த காயங்களை இந்த சமூகம் அதை ஒரு என்கரேஜ் பண்ணுது அந்த மாதிரி விஷயங்களுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க சோசியல் மீடியாலலாம் பெஸ்டி கிரஷு ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் வந்து தவிர்க்கணுன்றேன், இதெல்லாம் ஒழிக்கணுன்றேன் நான், இதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாதுன்றேன் நான். நான் காதல் திருமணத்துக்கு எதிரான ஒன்றும் இல்லை. இந்தமாரி ஒரு காதல் திருமணம் என்ற போர்வையில் நடக்கக்கூடிய அநாச்சரத்தை ஒழிக்கணும், அப்போது அந்த குற்றம் நடக்காமல் இருக்காது இல்லைங்களா. அதேமாரி இப்போ வந்து இந்த செருமையை வந்து ஒரு கொடுமையாக வந்து கற்பயிற்சி கொண்டு இருக்கானுங்கும் போது இதை எப்படி நம்ம பார்க்கணும் சொன்னால், இது தவறு, இவனுங்களை வந்து ஓட விட்டு இல்லை பொதுமக்கள் முன்னாடி ஃபயர் பண்ணணுன்றதெல்லாம் ஆத்தனை இருக்குது எனக்கு, நூறு இருக்காது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் அவன் அவனாக இருந்தானா நிச்சயம் இந்த குற்றங்களெல்லாம் செய்ய மாட்டான். இந்த போதைகளுக்கு அடிமை யாரானுங்க, போதைக்கு அடிமை ஆகும்போது அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறது குழந்தையா கலவியா வயது பெண்ணான்றது அவனுக்கு நிச்சயம் தெரிய வாய்ப்பு இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, போதை அடித்தா செஞ்சிடுவானா, போதை அடித்து வீட்டுக்கு போனால் அம்மானு பார்க்காம ஏறிடுவான், இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் பொது காலத்தில் பேசுகிறாங்க. வீட்டுக்கு போகிறான் அவன் தனியாக இருக்கான், அம்மா இருக்காங்கன்னும்போது அந்த நிலைக்கு போக மாட்டான். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ஒரு இடத்துல வந்து தூக்குவோம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு விதமான ஒரு இன்னைக்கு நீங்கள் சோசியல் மீடியா எடுத்துங்க, ட்விட்டர் எடுத்துங்கம்மா, அட்ரஸ் அவ்வளோ படங்கள் அப்படியே வீடியோக்காக போகிறோம், ஃபேஸ்புக் எடுத்துங்க, யூடியூப் எடுத்துங்க. இன்னைக்கு சோசியல் இந்த செல்ஃபோனை கையில் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு காலம் இருந்தது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் எதோ திருட்டுத்தனமாக ஒரு 10-50 பேர் சேர்ந்துட்டு எதுனா ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டில் உட்காந்து சீடியை போட்டு பார்ப்பானுங்க அடல்ட் ஃபில். இன்றைக்கி அம்மா இந்த பக்கம் படுத்துட்ருக்கா, அப்பா இந்த பக்கம் படுத்துருக்கா, நடுப்புற பொண்ணு உட்காந்து இது அடல்ட் ஃபிலிம் பார்க்குற நிலை இன்றைக்கி இருக்கா இல்லையா? இருக்குதான் சார். அப்போ இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தாமல் இந்த போதையை இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் சாராயம் மட்டும் குடிக்கிறது மட்டும்தான் போதையாக இருந்தது. இன்றைக்கி என்ன இல்லை, ஸ்டாம்ப்ன்றான் வாயில் வச்சுக்கிறான் தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்கு வரான் ஹை டாட் ஹை மாம் அப்படின்னா புள்ள சந்தோஷமாக வந்துருக்குடா வீட்டுக்கு, வாசனை இல்லாமல் இருக்கு, வாசனை இல்லாமல் வாசம் மட்டும் இல்லை அப்படியே சிரிச்சுக்கிட்ட ஹை ஏ அப்படி இப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், ரொம்ப என் பையன் வந்து ரொம்ப இது அப்படின்னு சிரிக்கிறான் அப்படின்னு. அதேமாரி ஒரு கஞ்சா அடிச்சுட்டா தெரியாது, தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கலாம் தெரிஞ்சிடும் வீட்டில். அம்மா காரி என்ன பண்ணுவான், நான் செத்துறேன் கிருஷ்ணாள் ஊற்றி அதை ஊற்றி ஒரு அமக்களம் பண்ணி அந்த பையனை ஓரளவுக்காச்சும் வந்து திருத்தத்துக்கு வழி பண்ணுவான். இப்போ இருக்கிற போதை பொருள் அப்பாவுக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது கூட பிறகு தங்கச்சிக்கும் தெரியாது அண்ணனுக்கும் தெரியாது எவனுக்குமே தெரியாது. அது போன்ற சனிங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த சமூகம் என்கரேஜ் பண்ணியிருக்கின்றேன் நான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இந்த ஒரு ஐப்ரோன்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது எப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னா அந்த உடல் எவ்வளோ வலி இருக்கும், ஆப்ரேஷன் வயிற்றை கிழிச்சு குழந்தை எடுக்கணும்னா எவ்வளோ வலி இருக்கும், அந்த வலியை தாக்க பிடிக்கிறதுக்காக அந்த ஐப்ரோன்ற ஒரு மாத்திரை. அது வந்து பெண்களுக்கு 3 மாத்திரை தான் போடுவாங்களாம். ஒரு பையன் 10 மாத்திரை போடுறான், ஒரு நாளைக்கு 10 மாத்திரை. அவனுக்கு 3 நாள் 4 நாள் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் கையை வெட்டி எடுத்தாலும் தெரியாது, செஞ்சுட்டு தான் இருப்பான். அந்தளவுக்கு போதை வஸ்துக்கள் நிறைய நிறைஞ்சி, அந்தளவுக்கு போதை வஸ்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. அப்போது அந்த ஒரு ஸ்லிப் வாங்கிக்கிறான், இது எவ்வளோன்னா 1000 ரூபா 2000 ரூபா ஒரு ஸ்லிப்பு. ஒரு ஸ்லிப்பில் 2 பேர் சாப்பிட்றானு, 5-5 மாத்திரை சாப்பிட்றானு, சாப்பிட்டுட்டு ஒரு கொலையை போய் அசால்ட்டாக செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறான். ஒரு கொலையை முன்னாடியெல்லாம் ரவுடிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆள் வாட்ட சட்டமாக இருப்பாங்க, கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. இப்போலாம் பாருங்கள், அரும்பு மீசை கூட முளைக்கல, அரும்பு தாடி கூட இருக்காது. இந்த மாத்திரையை போட்டுட்டு எவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணுறான், ஸ்டேஷனில் பிடிச்சி அவனை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க. போலீஸு கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், ரத்தம் கொட்டும், ஜெயிலுக்கு உள்ளே வரான், ரத்தம் கொட்டும், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். 4 நாள் போவோம், அதுக்கப்புறம் அவன் கத்தவன் பாருங்கள் ஜெயிலே அதிரும். ஏன்னா அந்த மாத்திரை அந்த அவன் போட்ட அந்த போதை போயிடும், அப்போ தான் அவன் நினைப்பான் ஐயோ எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணுறோமோ, என் கையை போய்ச்சிடா என் காலை போய்ச்சிடான்னு அழுவானுங்க. எங்கிட்டே கத்தணும் பாய் இப்படியெல்லாம் காலை உடைச்சிட்டானு, ஏன்டா உடைக்கும் போது தெருல பாய் மாட்டு போதையில் இருந்தான் பாயின்னுவான், தெருல பாய் போதையில் இருந்தான் பாயின்னுவான். அப்போது இது போன்ற போதை நான் என்ன சொல்கிறேன், அந்த மாத்திரை டாக்டர் இப்போது டாக்டர் கிட்ட தான் கொடுக்கணும் அந்த மாத்திரைன் போது. ரோட்டில் வந்து ஒருத்தன் கேட்குறான் அந்த மாத்திரை என்ன, மெடிக்கல் ஷாப்பை எப்படி கொடுக்குறான், அவன் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு செஞ்ச குற்றத்துக்காக அவனை நீங்கள் கையை உடைச்சிட்டீங்க காலை உடைச்சிட்டீங்க,
அவனை கைது பண்ணி ஜெயிலும் போட்டுருங்க. அந்த மாத்திரை விற்கிற மெடிக்கல் ஷாப்பை எவனா கைது பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அது நீங்கள் சொல்கிறது கரெக்டான உண்மை தான் சார். ஆனால் இது அரசாங்கமும் துணை நிற்கிறதா என்ன சார் பண்ணுறது? அப்போது அந்த விவகாரத்துலேயும் வந்து அரசாங்கத்தை குற்றச்சாட்டுறாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த மாத்திரை ஒரு கொலை பண்ணிவிட்டு அவனை கையை உடைக்கும் போது காலை உடைக்கும் போது எதுவுமே தெரியலன்னு போது அவன் கண்ணுக்கு முன்னாடி பிஞ்சி குழந்தையா அல்லது பருவ பெண்ணா நம்ம இத்தனை பேர் சேர்ந்து வன்புணர்ச்சி செய்கிறோமான்றது கூட அவனுக்கு தெரியாதுங்க. புரிந்துங்களா? உங்களுக்கு தெரியாது இருக்கும்போது அப்போ இதுக்கு அந்த எரியுது அடுப்பில் ஏழு அடுப்பு எரியுது அடுப்பு எரியுதுன்னு கத்துறது முக்கியம் இல்லை. அந்த எரியை கொல்லி எடுத்து வெளியே போட்டோம்னா எரியுது அடுப்பை நிற்க முடியும். என்னை பொறுத்தவரையிலே இது போன்ற ஒரு குற்றங்களுக்கும் இந்த சமூக சூழலும் இன்றைய அரசனுடைய நிலைப்பாடும் ஒரு காரணம்ன்ற நான். நீங்கள் இவனை வந்து சுட்டு கொள்ளுங்க, தூக்கில் ஏற்றுங்க, இன்னும் நாலு பேர் அதை தானே செய்வான். இது நாலு முழுக்க நடந்துட்டு தானே இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வு காஷ்மீரில் ஆசிப்பான்ற ஒரு சிறுமி வந்து ஒரு 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 கோயிலில் வச்சே கொடுமையாக பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அந்த கோயிலுக்கு முன்னாடி கொடுமையாக பண்ணணும்னு நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக அவனுங்க பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டாலும் அவனும் நிச்சயம் அவன் அவனாக இருந்திருக்க மாட்டான். அவன் கோவிலில் தான் இருந்திருப்பாங்க. அது எந்த மதம் ஜாதி மொழி எதுவாக தான் இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு கூட்டு பாலியல் கொடுமை பண்ணுறானுங்கன்னு சொன்னால் நிச்சயம் அவன் அவனாக இருக்க மாட்டான். நிச்சயம் அதுக்கு அவங்க கூட வந்து இன்னொரு சைத்தான் அந்த போதை உள்ளே போயிருக்கான். அந்த போதை உள்ளே போகணும் அந்த குடும்பத்தை செஞ்சுருப்பான். ஓகே சார், இப்போ வந்து இந்த விஷயத்தில் நான் திருப்பி கேட்க வரேன், இவங்களுக்கு எந்த தண்டனை சார் கிடைச்சா வந்து மற்றவங்க இது வந்து நடக்காமல் இருக்கும் இந்த சமூகத்தில்? என்ன தடை செஞ்சா? நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் இன்னொருத்தன் போதை அடிச்சு அதை நீங்கள் செய்ய போகிறான். தெரிஞ்சிடுங்க, எப்படியாவது ஒப்பாரி வச்சு, அம்மாக்காரி ஒப்பாரி வச்சு, அப்பங்காரம் ஒப்பாரி வச்சு, இல்லை தங்கச்சி எப்படியாவது அந்த இளைஞர்கள். இன்னைக்கு சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு மாணவர்களும் அந்த இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையா இருக்காங்க. 10 லட்சம் பேர் இருப்பாங்க, சர்வசாதாரணமா கிடைக்கிது. ஆனால் தமிழக அரசும் தமிழக போலீஸ் என்ன தெரியும் சொல்லுது, குட்கா இது வந்து ஐடிசி இந்தியன் டபாக்கோ கம்பெனி மத்திய அரசினுடைய அனுமதியோடு தயாரிக்கிறது. குட்காவை வந்து பிடுங்குறான், குட்கா விற்கிறவனும் கைது பண்ணுறான். ஆனால் இந்த போதை வஸ்து விற்பனை செய்யக்கூடிய நபர்களை கைது பண்ணுவதும் இல்லை. யார் விற்கிறா, யார் எடுத்துகிட்டு வரா, யார் இதுக்கு மெயின் கான்ட்ராக்ட் எல்லாமே தெரியும். ஒரு மெடிக்கல் ஷாப் கடையில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 அட்டை 20 அட்டை விற்பனை ஆகுது அந்த பிரசவ மாத்திரை அந்த ஐப்ரோ மாத்திரைன்னு சொன்னால் அவனை கேள்வி கேட்டால் முடிஞ்சிச்சிங்க. பிடிச்சி அவனை கையை காலை உடைச்சி அல்லது நீ உனக்கு யார் இது எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணுறான்னு பிடிக்கணுமா இல்லைங்க? இப்போ போதை ஒழித்தால் தான் இந்த மாதிரி அவலங்கள் நடக்கிறது. முக்கியமாக வந்து அரசுகள் இந்த போதை வசதிகளை இப்போ இருக்கக்கூடிய நவீன ரகம் என்னென்னவோ இருக்குது, ஸ்டாம்ப் இருக்குது, சொலெக்ஷன் சொலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சொலெக்ஷனை வாங்கி அதில் சில கெமிக்கலை போட்டு அதை பைப்பைட்டாக விற்கிறானுங்க. அதை அதை வந்து நல்லா கசக்கி பண்ணலாம். அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவனுக்கு இருக்கும். அவன் முன்னாடி என்னென்ன சிரிக்க சொன்னால் சிரிப்பான், அடை சொன்னால் அழுவான், எதை பண்ண சொன்னாலும் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடத்துகிறானுங்களே, நீங்கள் இது இது சில சமூகத்தில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் எல்லாம் வந்து நான் அதை பற்றி பேசினா ஆமாம் இருந்தால் மதவாதி இப்படி தான் பேசுவான். ஏண்டா வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி புருஷன் கூட சரிடா, புருஷன் பொண்டாட்டி கூட சரி, பிள்ளைங்க கூட சரி, அம்மா அப்பா கூட சரி, ஒரு கூட்டு குடும்பமாக இருங்க சரிங்க. அதை விட்டு ரோட்டில் வந்து கக்கக்கான்னு சிரிக்கிறதுனா பைத்தியக்காரன் சிரிப்பான். ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை யார் ஆரம்பிக்கிறான்னா இந்த போதை மாஃபியாக்கள் தான் ஆரம்பிக்கிறான். அங்கே ஃபஸ்ட்டு 50 பேர் போதைக்கு அடிமையான வருவான், அந்த 50 பேர் 500 பேருக்கு அறிமுகப்படுத்தான், 500 பேர் 5000 பேருக்கு அறிமுகப்படுத்தான். இதுதான் இன்றைய கட்டமைப்பு. இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டுலேருந்து பாருங்கள், சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும் எதுக்கு சண்டை வந்தது, 3 போர் நடந்திருக்கு, பெரிய போர். அந்த 3 போருமே வந்து குறிப்பாக போதைக்காக தான் போர், அது பேரே போதை போர் தான். நீங்கள் இந்த இது ட்விட்டர் இதில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் 18ஆம் நூற்றாண்டு 1800 வாக்கிலேயே அது நடந்திருக்கு. இன்றைக்கி மெக்சிகோவாக இருக்கட்டும், லத்தின் அமெரிக்காவாக இருக்கட்டும், மொராக்காவாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த போதை வசதிகள் உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறதுல இவங்கெல்லாம் வந்து உச்சத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜாபர் சாதிக்கு பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், ஜாபர் சாதிக்கு மட்டுமா, இதுமாரி லட்சக்கணக்கான பேர் இதே இந்தியாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறது,
ஆனால் இறக்குமதி செய்யப்படக்கூடிய போதை பொருட்கள் தான் இங்கே புழக்கத்தில் இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அமீரை பற்றி குற்றம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இதில் வந்து பாண்டித்தீரில் பிஜேபி ஆட்சி தானே ஆட்சி தான் இருக்கு. அப்போ இந்த போதைக்கு ஆளாகி தானே இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்சுருக்கான், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க. அதுக்கு அண்ணாமலை ஒன்றும் வாய் திறக்க மாட்டாங்க. ஆக நாம் வந்து மெயின் வந்து இந்த குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணியை தெரிஞ்சிக்காம இந்த குற்றத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா இன்னும் இது போல் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அன்றைக்கி ரயிலில் தள்ளி விட்டு அந்த காதலியை பற்றி பேசுவோம், இன்றைக்கி இதை பற்றி பேசுவோம், நாளைக்கு இன்னொன்று வரும் அதை பற்றி பேசுவோம். ஆனால் பேசும்போது சூப்பராக பேச சூப்பராக இருக்குது கரெக்டாகனு சொல்லிடுமே தவிர இது ஒழியாது. இது ஒழிக்கணும்னா போதைகளை போதை வசதிகளை கடுமையாக தண்டனை கொண்டும் அந்த விற்பனை செய்தவர்களுக்கு என்னை பொறுத்தவரை என்கவுண்டரில் கூட போட்டு தள்ளினவன அப்படி செஞ்சாதான் இது போன்ற சிறுமிகள் மட்டும் இல்லை இது போன்ற பாலியல் வன்புணர்ச்சிகளை நாட்டில் குறையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். பல்வேறு தகவல்களை கூறுனீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். அரசியல் கருத்தன் வந்து இணைந்திருங்கள். அரசியல் கருத்தனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.